இப்பொழுது வாழ்த்துறை திரு சங்கரதாஸ் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பேச வருமாறு. குறும்படம் திரையிடவிழா வந்திருக்கின்ற இந்த காட்சியை குறும்படத்தை ரசிப்பதற்காக வந்திருக்கின்ற உங்க மேலே இவ்வளவு பெருந்திரளா வந்திருக்க உங்களுக்கு முதல்ல வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக ஒரு புத்தகத்தின் வழியாக எனக்கு அறிமுகமான அஜயம்பாலா அவர்களுக்கும் தோழர் பாசகசன் அவர்களுக்கும் காஞ்சி அம்மா அமுதன் அவர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்குமே தான் மாநில வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது சமீபத்தில் வெக்கை என்ற ஒரு நாவல் கூமணியினுடைய மிக நீண்ட வருடங்களுக்கு பின்பாக முன்பாக எழுதப்பட்ட நாவல் இன்றைக்கு வெற்றி நடை கூடிந்த ஒரு அசுரன் திரைப்படமாக வந்திருக்கிறது. இந்த இதை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை ஒரு பல பை ஆயிரம் பையில் அப்படியே சொல்லி ஒரு திருமணத்தை நடத்த சொல்லுவாங்க. ஒரு சாதி இதை பார்க்கும்போது தான் சாதி மறுப்பு திருமணத்தை இயல்பாக நடத்த முடியாத தமிழ் சூழலாக இந்த சூழல் இருக்கிறது. அதற்கு ஒரு பொண்ணுக்கு கேன்சர் புற்றுநோய் சொல்லும்போது கூட இருக்கிற சொந்தக்காரங்க கூட ஓடிப்படும். ஆனால் மற்ற நேரங்களில் சாதிக்காரன் மீசை முடிக்கிற சொந்த சாதிக்காரர்கள் தான் ஒரு பெண்ணிற்கு உண்மையிலேயே உயிர்கொலை நோய் இருக்கிறது, புற்றுநோய் இருக்கிறது, ஆறு மாதங்களில் மரணித்து விடுவார் என்று சொல்கிற போது பள்ளி பெண்கிறார். அந்த காட்சி பதிவு ஓடிட்டே இருந்தது. இன்றைக்கு அசுரன் திரைப்படத்தையும் பார்க்கணும். இந்த குறும்படத்தை எடுத்ததற்காக தோழர் டேனி அவர்கள் வந்து அவருடைய நாலாவது திரைப்படம் நினைக்கிறார், நாலாவது குறும்படம் நினைக்கிறது. அதற்காக நல்ல நேர்த்தியான கதையை சொல்கிற பக்குவம் இருக்கிறது, கதை களத்தை உருவாக்கிற பாங்கும் இருக்கிறது. அதனால தாமையை கசாவோடு பயணித்து இன்றைக்கு திரைத்துறை நோக்கி வந்து பாலு மகேந்திரன் அடிக்கடி சொல்வார், தாமையை கசா இங்கெல்லாம் இயக்கங்களை நடத்துகிறதோ, இங்கெல்லாம் மாநாடுகளை நடத்துகிறதோ, முற்போக்காளர்கள் திரைய இயக்கத்தில் கொண்டு சேர வேண்டும். நீங்கள் காட்சிப்படுத்துகின்ற மொழி, நீங்கள் கையாளுகின்ற மொழி, அதை திரையேற்றத்துக்குள் வந்துவிட்டால் அது சமூகத்திற்கான விளைவுகளாக அமையும் என்று சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் நினைக்கிறாங்கல்ல தன்னுடைய கேமரா கிட்ட பாலு மகேந்திராவின் கதை நேரம் அப்படின்னு வருவார். குறும்பட விழாக்களை, ஆவணப்பட விழாக்களை, உலக திரைப்பட விழாக்களை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் பல இடங்களில் நடத்திட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவாக இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு வீரியமிக்க படைப்பாளியாக இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் சில படைப்பாளி தோழர் கோவிலையனார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அறம் திரைப்படம் பேசிய அறம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு மிக சமூக அறத்தை பேசிய அசுரன் ஜோக்கர் படத்தில் ராஜமுருகன், மேற்கு தொடர்ச்சி மலர் லெனின் பாரதி, இன்றைக்கு நம்பிக்கை தருகின்ற எழுத்தாளர்களும் நம்ம நம்பிக்கை தருகின்ற படைப்பாளிகளும் தமிழ் திரையுலகிற்கு வந்திருக்கின்றார்கள். அதியனின் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு காத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பல படைப்பாளிகள் படைப்பின் இயக்கத்தோடு தன்னை ஒருங்கிணைத்துக் கொண்டவர்கள் இன்றைக்கு திரைத்துறைக்குள் காலடி வைத்திருக்கிறார்கள். பலர் வந்து இணை இயக்குநர்களாக, துணை இயக்குநர்களாக, அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்ற இயக்கத்தோடு, அல்லது ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாரா என்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களும் திரைத்துறைக்கு வரும்போது சாதிக்க முடியும். தொடர் அஜயம்பாலனுடைய கதை இயக்கத்தின் கதாசிரியராக திரைப்படம் வந்தது, பாஸ்கர் சக்திங்கிற ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு எழுத்தாளர் பார்க்கிறோம். இப்படி எழுத்தாளர்களும் எழுத்தாளர்களை கொண்டாடுகின்ற திரைக்கலைஞர்களும் உருவாகின்ற போது சமூகத்திற்கான பயனாக அமையும். தாமரை கசானுடைய முன்னாள் மாநில தலைவர் இப்பொழுது கௌரவ தலைவராக இருக்கிற தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய பூ என்கிற ஒரு திரைப்படம் வந்தது, வெயிலோடு பூ என்கிற ஒரு நாவல், ஒரு சிறுகதை தொகுப்பு, அது பூ என்கிற திரைப்படமாக கிராம சூழலை அழகாக முன்னாடி படம் முடிச்சு காமிச்சு. வசந்தபாலனுடைய காவல்கோட்டத்தில் ஒரு சிறு தொகுப்பு எடுத்து வசந்தபாலன் வந்து எடுத்து கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் ஆனால் காவல்கோட்டத்தினுடைய சிறு பகுதி திரைப்படமாகப்பட்டது. அப்படி நம்பிக்கை செய்கின்ற எழுத்தாளர்களும் படைப்பாளர்களும் கலைஞர்களும் திரைத்துறைக்கு வர வேண்டும், அதற்கான முதற்படியை தோழர் டேனி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் என்று எண்ணுகின்றேன். நல்ல கேமராவை கையாளுகின்ற கலைநயமும் கதையை சொல்லுகின்ற பாங்கும் சிறப்பாக இருக்கின்றது. உங்களை போன்றவர்கள் புத்தகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் சமூகத்தினுடைய குறிப்பு நடுக்கமாக நடந்து
சமூகத்தினுடைய சிக்கல்களையும் சமூகத்தினுடைய கோடுகளையும் கிழிந்து போயிருக்கின்ற சமூகத்தின் மனங்களை மனிதனையே நூல் கொண்டு தைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த புத்தகங்கள். தொடர் ஆரம்பம் சொன்னார், புத்தகங்கள் மாறுது, புத்தகங்கள் சத்தம் இல்லாமல் சில யுத்தங்கள் செய்வத இதுவாக இருக்குமா, இல்ல பெண்கள் அந்த அறைகள் இருக்கிறாங்களா, இதுல எப்படி இருக்கும் பார்த்தோம். ஆனா தாயினுடைய வயிற்றை கணவன் முத்தமா, அந்த மனைவியனுடைய குழந்தை தாங்கிருக்கிற வயிற்றை கணவன் முத்தமிடுகிறான், கணவனுடைய தலைமையிலே அந்த மனைவியனுடைய முத்தம் வந்து முடிவதாக கடைசி காட்சியில் அதெல்லாம் அதற்கெல்லாம் முடிய முன்பாக இரண்டு சமூகங்கள் இணைந்து கொள்கின்ற அந்த காட்சி, இது இன்னும் விரிவடைய வேண்டும். இந்த நம்ம சமூகம் தமிழ் சமூகம் வந்து என்னதான் சொன்னாலும் 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சமூகம் சாதி மதப்பட்ட சமூகமாக, ஒற்றை சுடுகாலை கொண்ட சமூகமாக கீழடியில் புதைந்து போய் கிடைக்கிறது என்று சொன்னாலும், இன்றைக்கும் சாதிய திமிரோடும் சாதிய ஆதிக்கத்தோடும் தமிழ் சமூகத்தில் தந்தை பெரியார் மூத்திர சக்தியை தூக்கி கொண்டு வந்த தமிழ் சமூகத்தில் இன்றைக்கும் அந்த வாடை அடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. தந்தை பெரியார் ஒருத்தரப்பை கேட்டாராம், ஐயா உங்கள் வயசாகி போச்சது, நீங்களும் கடைசி காலத்தில் மூத்திரப்பட்டியை சுமந்து கொண்டிருந்த கிழவனவர், தமிழ் சமூகத்துக்கு இன்றைக்கும் கொள்கைகளை வாரி வழங்குகின்ற இணையாகத்தான் இருக்கின்றார். அவர்களை கேட்கிறார் நிருபர், ஐயா நீங்க பேசுகின்ற போது மேடையில் உங்களுடைய சிறுநீரகத்தில் அந்த சிறுநீர் பையன் வந்து சொட்டு சொட்டாக சிறுநீர் வழிந்து கொண்டே இருக்கிறது, மேடையில் அந்த குவளையில் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது, இதனால் மேடை முழுவதும் மூத்திர நாற்றம் அடிக்கிறது, இதனால் நீங்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ளலாம் அல்லவா, மேடையில் இருக்கிறவர்கள் முகம் சுழிக்கிறார்களே என்று கேட்ட போது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாராம், நான் என்னுடைய சிறுநீர் பையன் சொட்டு சொட்டாக என்னுடைய உடல் வேதனையோடு சிறுநீர் பெண்ணு செல்வது எனக்கும் தான் தெரிகிறது, மேடையில் நாற்றம் அடிப்பது எனக்கும் தான் புரிகிறது, ஆனால் என் தமிழ் சமூகத்தில் சாதியின் நாற்றம் அதைவிட மோசமாக இருக்கிறது, அதற்காகத்தான் இந்த முதிர்ந்த வயதில் இந்த கிழவன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சொன்னான். இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே வள்ளலார் பிறந்தவன், சாதியிலே மதங்களிலே சாத்திர குப்பையிலே கோத்திர சண்டையிலே அப்படின்னு பேசின வள்ளலார், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தரனை மட்டுமே பேசிய வள்ளலார் அல்ல, சமூகத்தினுடைய மக்களை வாழிய பெயரை கண்ட போதெல்லாம் மனம் வாழினேன் என்ற வரலாறு இருக்கு. தென்னாற்காடு மாவட்டத்தில் ஏற்பட்ட தாறு வருஷத்தின் பஞ்சத்தை அவருடைய அணையால் அடுப்பின் மூலமாக கொண்டு போனவர், மனிதர்களை நேசித்தார், விலங்கினங்களை நேசித்தார், பயிரை கூட நேசித்தார். அப்படிப்பட்ட வள்ளலாரும் ஐயா வைகுண்டரும் தந்தை பெரியாரும் அம்பேத்கரிய சிந்தனைகளையும் மார்க்சிய சிந்தனைகளையும் உள்வாங்கிய செழித்து வளர்ந்த தாய்ந்த மண். அசுரன் படத்துல வந்து ஒருத்தர் சொல்லுவார், இந்த வன்முறை அதிகமா போச்சுங்க, சில இடங்களில் தம்பி படத்துல வந்து மாதம் சொல்லுவார் சைலன்சர் கூட வந்து வேகமாக சொல்ல வேண்டியிருந்தது, அடித்தால் திருப்பி அடி என்று தமிழ் தமிழ் சமூகத்தை கட்டுப்படுத்தவர் தோழர் சீனிவாசனார், எவ்வளவு நாள் தான் அடங்கிக் கொண்டு சாணிப்பாலை குடித்துக் கொண்டே இருப்பாய், சாணிப்பாலை குடித்த முறை அடித்தால் திருப்பி அடி என்ற சொல்லிக் கொடுத்த தஞ்சை தரணியை கீழே தஞ்சையில செங்கொடி இயக்கத்தை கட்டிய தோழர் சீனிவாசனால் கட்டிக் கொடுத்த பாடம் அது இந்த அசுரல வெட்டை நாள் மூலமாக வெளிப்பட்டதாக பார்க்கும். அப்படி இந்த முத்தங்கள் குறும்படத்தின் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு சாதியாக மனிதர்கள் பிரிந்து கிடக்கக்கூடாது, மனிதர்கள் மனிதநேயத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்ற நல்ல கருத்தை கூறிய இயக்குநருக்கும் இயக்குநர் தோழர் டேனி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்த தயாரிப்பாளர் பாத்தனம் எங்களுடைய காஞ்சிபுரத்தில் இவரை தாமியக்க சக்கலை செயலாளர் ஆறுமுகம் பேர் பார்த்தா இந்த ஆறுமுகம் தானா பார்த்தேன், அவருக்கான மரியாதை செய்யும் போதுதான் பார்த்தேன், நல்ல குடும்பத்திற்காக தன்னையும் அழைத்துக் கொண்டு ஒரு நடிகராக இங்க வந்தவங்க பார்த்த தோழர் பாசக செல்வராஜ் வந்து வாழ்த்துறை வழங்குறோம் பார்த்தா இங்க இருக்கிற தோழரா காஞ்சியம் தோழரும் நடிகர்களாக இருந்தாங்க, தேர்ந்து நடிப்பிருந்தது அந்த அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு முற்போக்கெழுத்தாளர் கலைஞர் செய்தி சார்பாக காலத்தின் கட்டாயம் கருதி காலத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்.